திரு சாணக்கியன் அவர்கள், நீங்கள் பாராளுமன்றம் பார்க்கும் போது குறிப்பிட்ட சில மாதங்கள் ஆகின்றது. அதுபோல் உங்களுடைய அரசியல் பணியை பார்க்கின்ற போது நீங்கள் 22 வயதில் நேரடி அரசியலுக்கு வந்ததாக குறிப்பிட்டிருந்தீர்கள். அதுபோல் அதன் பின்னராக 2015 பின்னராக நீங்கள் தமிழ் தேசிய அரசியலோடு பயணிக்கின்றீர்கள். இப்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றீர்கள். அதேபோல் குறிப்பிட்ட ஒரு சில நாட்களிலே ஜனரஞ்சகத்தை உங்களில் காணுகின்றோம். உங்களுடைய ஆளுமையான பேச்சு, அதுபோல் நீங்கள் குறிப்பிட்டது போல் சரியான இடத்தை சரியாக பேசுகின்ற விடயங்கள், இந்த கல்முனை விவகாரத்தை பொறுத்த வரைக்கும், இந்த கல்முனை இந்த வடக்கு செயலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் அல்லது இதனை ஆராய்ந்ததன் அடிப்படையில் இதன் உண்மைத்தன்மை என்ன, அதன் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இல்லை, என்னை பொறுத்தளவில் இதில் கென நவரல் கென கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. இது ரெண்டு தரப்பும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர். கல்முனை வடக்கு பிரதேச செயலகமாக தான் இருக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த சும்மா சிந்தித்து பாருங்க, இன்றைக்கு நான் சொன்ன விடயம், இன்றைக்கு நாட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்குது. கோவிட் இன்றைக்கு இப்போ உதாரணத்துக்கு தற்பொழுது நான் இப்போ உங்களுக்கு முன்பு தான் தொலைபேசியாக பேசினேன். மட்டக்களப்பு மாவட்டத்திலே எடுத்த பிசிஆர் பரிசோதனை 2000 டெஸ்ட் எடுத்தது, டெஸ்ட் பண்ணிக்கொள்ள இல்லாத நிலைமை இருக்குது. அப்போ நேற்று இன்றைக்கும் செய்த பிசிஆர் ரிசல்ட் வந்து இன்னொரு 4-5 நாள்லாம் வரும். அதில் பாசிட்டிவாக இருந்திருந்தால் இந்த கிராமங்கள் இப்போ பரவி நாளைக்கு சாகர நிலைமைக்கு வரப்போகுது, அதாவது கொரோனாவினூடாக. இது ஒரு முக்கியமான விடயம். நாட்டில் பொருளாதாரம் அடிபட்டு மக்களுக்கு எந்த விதமான ஒரு 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 வாழ்வாதாரமோட சம்மந்தப்பட்ட எத்தனையோ பிரச்சனை இருக்குது. இவ்வாறு ஒரு சிக்கலான நிலைமை, யார் இஸ்லாமிய மக்கள் எடுத்தாலும் எத்தனையோ பிரச்சனை, நான் சொன்னது போல் பாராளுமன்றத்திலையும் சொன்னது போல் ஒரு பயங்கரவாத தடைச்சட்டம் இருக்குது. இன்றைக்கும் காத்தாங்குள்ள ஒரு சகோதரரை கை செய்திருக்கிறாங்க, கேள்விப்பட்டீங்களோ தெரியாது. பயங்கரவாத தடைச்சட்டம் இப்படி வடகிழக்கிலே தமிழ் முஸ்லீம் இளைஞர்களை வந்து தொடர்ச்சியாக பயங்கரவாத தடைச்சட்டம் பயங்கரவாத தடை இப்படி கன பிரச்சனை இருக்குது. இப்படி குழப்பம் இருக்கைக்குள்ளே ஒரு கல்முனை பிரதேச செயலகமாக இருக்கிற ஒரு விடயத்துக்கு உப பிரதேச செயலகம் கடிதம் கொண்டு அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன? இப்போ இது நான் சொன்னது போல் இது ஒரு அரசியல், இதை வைத்து மாகாண சபை தேர்தல் வருமோ, வந்தால் இதை குழப்ப வேண்டும் என்றதுக்காக செய்யப்படும் ஒரு விடயம். சும்மா சாதாரண யோசிப்பார். இன்றைய கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தில் இருக்கிற பிரதேச செயலாளருக்கு ஒரு அபியாச காப்பி வாங்குறதுக்கு பட்ஜெட் வேண்டாலும் கூட அவளத்திலிருந்து ஃபார்ம் நிரப்பி கல்முனை பிரதேச செயலகத்துக்கு போயிட்டு அங்கிருந்து அனுமதி எடுத்து வரணும். அவர் வாங்க டி ஸ்டயர் மாத்திரண்டா கூட அவர் அந்த என்ன இது ஒரு ஒரு இது ஒரு 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 கணக்காளரை போட்டால் இதில் கணக்கு வழக்கிலே அவரை கையாள முடியும். அப்போ இதெல்லாம் ஒரு அரசியலுக்காக செய்யப்பட்ட ஒரு விடயம் மட்டும்தான். இன்றைக்கி ரிஷாத் பதுதீனை கை செய்து வைத்திருக்காங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அவர் வந்து இந்த இனத்துக்காக இஸ்லாமிய மக்களுக்காக நீண்டகாலமாக அரசியல் இருக்கும் ஒரு நபர் அசாத் சாலி அவர்களை கை செய்திருக்கிறாங்க. எங்கேயாவது ஒரு இடத்தை இந்த பிரதேச செயலகத்துக்காக குரல் கொடுக்குறவர் பாராளுமன்றத்தில் இதை பற்றி பேசியிருக்கிறாரா? இல்லை இதுக்கு முன்பு இது அவரோட ஒரு பணிப்போராக இதை எடுத்து நான் இதை எனக்கு நேரமும் இல்லை இவரை போல அவர்களை பற்றி விமர்சித்து கொண்ட நேரத்தை வீணாக்கும் அதுக்கு. ஆனால் மக்கள் உணர வேண்டும், அதுக்காகத்தான் இந்த விளக்கமே தவிர இல்லாடி நான் நேற்றைய முன்தினம் கூட என்னுடைய பேருக்கு 2-3 இடங்களுக்கு முன்பு தான் அவருடைய பேர் இருந்தது பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது. நீங்கள் குறிப்பிட்டீங்களா ஹரிஸ் அவர்கள்? நிச்சயமாக தெரியுந்தானே, நான் அன்றைக்கு ஒரு ஒரு சும்மா ஒரு பஞ்சுக்காக சொல்லிவிட்டு போனால் மக்கள் புரிந்து கொள்வார் ஆண்டு ஹரிஷ் அவருடைய பேர் என்னை விட மூன்று இடத்து, அதாவது எனக்கு விட ஒரு மணித்தேதி முதல் அவர் பேசியிருக்க வேண்டிய ஒருவர் சபைக்குள் இருந்தார். அவர் எழும்பி வெளியே போய்விட்டார். ரைட், இப்போ நான் என்னுடைய பேர் அதுக்கு அடுத்த 2-3 அதாவது அவருக்கு ஒரு மணித்தேதி பிறகு நான் வெளியே நான் ஒரு வாஷ்ரூமுக்கு போய் பார்க்கும் பொழுது அவர் வெளியிலே கதறிலே சும்மா பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ பாராளுமன்றத்தில் செக்ரட்டரி ஜெனரல், அதாவது பாராளுமன்றத்தில் அந்த இயக்கிற முன்னுக்கு இருப்பாங்க, 3 பேர் ஒரு ஆளாவது இருப்பாங்க. அப்போ அவங்கள் நான் போய் கேட்டினான் இந்த எனக்கு எவ்வளோ நேரம் டைம் இருக்குன்ற பார்க்க போனத இப்போ அவசர இவரை காணலை இவரை காணலை, அப்போ அடுத்தது உங்களுக்கு தான் வரும் போல. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் இவர் வெளியில் இருக்கிறார்? அப்போ நான் இல்லையே வெளியில் இருக்கிறதே இல்லை, அவருக்கு வியலம் என்ன பண்ணாங்க, அடுத்தது அவர் தாண்டா அவர் வாரார் இல்லை. அதாவது சும்மா யோசிச்சு பாருங்க, எனக்கு பிறகு அவர் பேச வேணும் என்று அவர் சிந்தித்திருப்பார். ஏனென்றால் நான் என்னென்ன விடயங்களை சொல்ல போகிறேன்றதை பார்த்துருந்து அதுக்கு பதில் சொல்கிறது இது ஒரு குழந்த பிள்ளை அரசியல். இந்த விடயத்தை வைத்துக்கொண்டு நீதி எங்கே இருக்கோ அதில் நாங்கள் எல்லாம் இருக்கோம், அது தமிழாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் சிங்களமாக இருக்கலாம், எங்கே பிழை நடக்குதோ அதை தட்டி கேட்க வேண்டும், எங்கே அநீதி நடக்குதோ அதுக்கு நாங்கள் அநீதியோடு நாங்கள் இருக்கக்கூடாது என்றால் இதை வைத்து இஸ்லாமிய மக்கள் தமிழ் மக்கள் உணர வேண்டிய விடயம், கடந்த 2015-20 தேர்தல் காலப்பகுதியிலே இங்கே அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு தமிழ் தரப்பு ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க, இதை தரமுயர்த்துங்கள், அங்கே தரமுயர்த்த கூடாதுன்று இன்னொரு குரூப் நடத்துது, கல்முனை இப்படியே சீரழிஞ்சு போயிடும். இரண்டு இந்த ரெண்டு இனங்களும் முணங்கி ரைட் ஓகே இதில் என்ன பிரச்சனை இருக்குது,
ஆனால் இதுக்கு இந்த பாராளுமன்ற உறுப்பினரை நம்பி அந்த இஸ்லாமிய சமூகம் இந்த சரி எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் போய் பேசி இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வர இல்லாடி அவர் சார்ந்த ஒரு ஒரு நடுநிலையானவர்கள் வர வேண்டும். அதிலிருந்து எங்களோட தரப்புலையும் தான் கருணாவும் ஹரிசும் சேர்ந்து இதை பிரி இதை சாதிக்கலாது. என்ற கருணா வந்து இதை வைத்து நான் தரமுத்துவேன் என்று சொல்லி வாக்கு கேட்பார், இதை தரமுத்து விட மாட்டேன் என்று சொல்லி ஹரிஸ் வாக்கு கேட்பார். இது ரெண்டுக்கும் இடையில போட்டி நடக்கும், கால் மூணு அப்படியே இருக்கும். ரைட், இதுக்கு ரெண்டு நடுநிலையான ஆக்கள் முன்வர வேண்டும். என்னை பொறுத்தளவில் முஸ்லீம் காங்கிரஸின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் மேபி, அண்ட் அவரோட கட்சி தலைவர் அவருக்கு ஒரு பாரிய பொறுப்பொன்றிருக்கு ரெண்டு இனங்களுக்கு எதிராக. இதை ஒரு சின்ன பிரச்சனை இது, இதே போல எத்தனையோ பிரச்சனைகள் வடக்கு வடகிழக்கில் இஸ்லாமிய மக்களும் தமிழ் மக்கள் இடையில் இருக்கு. திரு சாணக்கியன் அவர்களே, இப்போ நீங்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், கிழக்கு மாநிலத்தைச் சேர்ந்தவர், இப்போ கல்முனை பிரச்சனை பற்றி பேசுகின்றீர்கள். நீங்கள் பேசுவதிலிருந்து ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. இது இந்த பிரச்சனை சம்பந்தமான ஆழமான அல்லது இது சம்பந்தமான பூரணமான ஒரு விளக்கம் உங்களுக்கு வழங்கப்படவில்லை என்று? இல்லை இல்லை, எனக்கு பூரணமான விளக்கம் இருக்கு. இந்த நிகழ்ச்சியிலே இந்த பூர்ணமான விளக்கத்தை சொல்றா 93 ஆண்டு மிகப்பெரிய ஒரு விளக்கம் அது என்ற ஃபைல் இருக்கு. வானதுல 93 ஆண்டுலே ஆரம்பித்தால் இதுக்கு அனுப்பின கடிதம் வந்த பதில், இதுல நல்லாட்சி அரசாங்கத்துல நாங்க கணக்காளரை போட்டது, அவர் வராம விட்டது, இது கன விடயங்கள் இருக்கு. அதே போல இந்த கல்முனை உபபிரதேச செயலகத்தை பிரதேச செயலமாக உயர்த்துவது சம்பந்தமாக அங்கே இருக்கின்ற சிவில் பிரதிநிதிகளுக்கோ அல்லது மக்களுக்கோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. முஸ்லிம் மக்களுக்கு முஸ்லீம் மக்கள் நீங்க சொல்றீங்களா கேட்கறீங்களா? இல்லை இல்லை என்று குறிப்பிடுகின்றார்கள். அவ்வாறான கருத்து முரண்பாடுகள் இல்லை, அவர்களுடைய பிரச்சனையாக இருப்பது அந்த எல்லை சம்பந்தமான பிரச்சனைகள். அதுவும் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. நாங்கள் இது சம்பந்தமான விரிவான நிகழ்ச்சி ஒன்று செய்தபடினால் குறிப்பிடுகிறோம். ஆகவே இது சம்பந்தமாக நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு நடுநிலையாளராக சமூகங்களை ஒன்றிணைத்து அல்லது சமூக பிரதிநிதிகளை, சிவில் சமூக பிரதிநிதிகளை, அங்கே களத்தில் இருக்கின்றவர்களை ஒன்றிணைத்து இதற்கு ஒரு தீர்வு காண முடியாது. அதான் சொல்ல வந்த விடயம். ஆனால் அதில் அதை ஒரு விஷயமாக தங்களுக்குள்ள ஒரு வெறித்தனமாக எடுத்த ஒரு குரூப் ஒன்று தெரியுது. அதாவது இதை நாங்கள் எப்படியாவது அடித்து எடுப்போம். அது என்னை பொறுத்தளவில் வந்து ஒரு அரசியலுக்காக செய்கிற ஒரு நாடகம். இதை கடந்த நல்லாட்சி இருந்த நேரத்தில் இன்று கூட நான் எங்களுடைய ஒரு சில தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கியஸ்தரை சந்தித்த பொழுது சொல்லப்பட்ட உடையும் இதை நாங்கள் இந்த எல்லையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்லி இணங்கி, இதுதான் செய்ய வேண்டும் என்று சொல்லி இணங்கி, அதுக்கு பிறகு இல்லை நாங்கள் செய்யலாது. ஏனென்றால் ஒரு தனிநபருடைய அரசியல். இப்போ நாங்கள் வடக்கு கிழக்கிலே வாழ்கிற தமிழ் பேசும் மக்கள் இந்த ஒரு தனிநபருடைய அரசியலுக்காக தனிநபர் ஒருவர் தன்னுடைய தான் பாராளும் என்றால் அவ்வாறு இல்லை இது பிரச்சனை என்று அவர் ஏற்றுக்கொண்டால் நடக்கும். கல்முனை இருக்கும் மக்கள் செருப்பு மாலை போடுவாங்க என்றால் இவ்வளோ காலம் இதை சொல்லி எங்களை ஏமாற்றி விட்டு நீங்கள் என்று. இது இப்போ ஒரு பிரச்சனை, தன்னுடைய ஒரு தன் இருப்பை சார்ந்த ஒரு பிரச்சனையாக போய்கொண்டிருக்கு. அப்போ இதுக்கு ஒரு தீர்வு காணுவதாக இருந்தால் நீங்கள் சொன்னது போல், நான் சொல்கிறது போல, நடுநிலையானவர்கள் வர வேண்டும். ஆனால் இது ஒரு கஷ்டமான விடயம்.